الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான் சலாமினை சமர்ப்பித்து ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, மனித சமுதாயத்தில் நமக்கு எத்தனை எத்தனை கவலைகள், சிரமங்கள், கஷ்டங்கள், இவைகளிலிருந்து நாம் நீங்குவதற்கு இந்த துவாவை நாம் அதிகமாக ஓத வேண்டும். ரப்பி அன்னி மக்லூபுன் ஃபன்தசீர், என் ரச்சகா நிச்சயமாக நான் மிகைக்கப்பட்டு விட்டேன், ஃபன்தசீர் எனக்கு நீ உதவி செய்வாயாக. இந்த துவாவை நாம் ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய கவலைகளிலிருந்து நமக்கு விடுதலை தருகின்றார். பலவிதமான கவலைகள், எதிரிகள் மூலமாக வரக்கூடிய கவலைகள், வியாபார நஷ்டத்தின் மூலமாக வரக்கூடிய கவலைகள், வியாதி பீடிப்பினால் வரக்கூடிய கவலைகள், இப்படி பலவிதமான கவலைகள், அது எந்த ரீதியிலே வந்தாலும் அந்த கவலைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த துஆவை நாம் ஓத வேண்டும். ரப்பி அன்னி மக்லூமும் ஃபன்தஸீர். இந்த துஆவை முதல் முதலே ஓதியவர்கள் ஹஸரத் மூஹா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள். அவர்கள் வந்த சமூகம் அவர்களை நபி என்று ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களை பொய்யாக்கினார்கள், அவர்களை பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள். சொல்லப்போனால் வஸ்துஜிர் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஊரை விட்டே விரட்டினார்கள். பெரும் கவலையிலே தான் ஃபதா ரப்பஹு அன்னி மக்லூபுன் ஃபன்தஸீர், தன்னுடைய ரப்பிடத்திலே அவர்கள் பிரார்த்தித்தார்கள், ரச்சகா நான் இந்த மக்களால் தோற்கடிக்கப்பட்டு விட்டேன், மிகைக்கப்பட்டு விட்டேன், எனக்கு நீ உதவி செய்வாயாக. இன்னொரு பொருள், இவர்களை பழிவாங்குவாயாக. அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு ஃபஃபதஹ்னா அபுவாபஸ் ஸமாய் பிமாஇம் முன்ஹமிர், கொட்டக்கூடிய தண்ணீரை கொண்டு வான கதவுகளை திறந்து விட்டான், அந்த சமூகத்துக்கு வெள்ளப்பெருளையும் ஏற்பட்டு அழிந்தார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆக அருமையானவர்களே, ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கவலையை நீக்கியதை போன்று நம்முடைய கவலை நீங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த துவாவை ஓத வேண்டும் என்று முஃபஸ்ஸிர்கள் அழகாக சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை ஏற்பட்டால் இப்படி சொல்வார்களாம், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்துக்யா ஸ்தகீத், ஓ உயிருள்ளவனே, ஓ நித்திய ஜீவனே, உன் கருணையை கொண்டு நான் உதவி தேடுகிறேன். இந்த துவாவை ஓதுவதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள். அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மல்ஃபூசாத்திலே எழுதியிருக்கிறார்கள், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்துக்கு அஸ்தகீஸ், இந்த தஸ்பீஹை யார் 313 தடவை ரமலானிலே ஓதி வருகிறாரோ அவருடைய கவலை நீக்கப்படும், அவருடைய வாழ்க்கையிலே வறுமை இருக்காது என்று அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே நாம் இந்த பிரார்த்தனையை ஓதி நம்முடைய வாழ்க்கையிலே நிகழக்கூடிய கவலையிலிருந்து நாம் விடுதலை பெற அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருள் புரிவானாக. வாஅக்ரு தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.